ಜಯಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾನಿ ತೃಣಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೋ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾಪಿತಾಯುವದಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನ ಕುಲಪತೇರ್ವಗುಳಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತದಂಗ್ರಿಯುಗಳಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಕ್ವಯಭಟ್ಟನಾದ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶ ಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ.
नीलातुङ्गस्तनगिरि तटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायाम् स्रजनि गलितम् याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्पुदुवै आण्डाळरङ्गर्क् पन्न तिरुप्पावै पल्पदियम् இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடிகே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் என்ன அழகா அடுக்கியிருக்கா ஆண்டாள் அந்த அந்த ஒரு ஆர்டர்ல வைக்கிறதே அதுக்கு ஒரு திறமை வேணும் ஆண்டாளுக்கு நிகர் அவளே அவளே தான் ஏன்னா ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரோபமம்னு சொன்னார் வால்மீகி ஆகாயத்துக்கு நிகர் ஆகாயமே கடலுக்கு நிகர் கடலே ஆண்டாளின் தமிழுக்கு நிகர் அவள் தமிழே அதனால அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னா எத்தனையோ தானங்கள் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் வருஷா வருஷம் ஆனால் அம்பரமே
தண்ணீரே ஷோரேன்னு சொல்கிறா. இதெல்லாம் ரொம்ப பேசிக் நீட்ஸ். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் மேற்படிப்பு படிக்கலாம், எம்பிஏன்னு சொல்லுவா. எம்பிஏல படிக்கும்போது நிச்சயமாக ஒரு விஷயம் வரணும், மாஸ்லோஸ் ஹைரார்க்கின்னு. ஒரு பெரியவர், அவர் வெஸ்டர்ன் உலகத்தை சார்ந்தவர், அவர் ஒரு விஷயம் சொன்னார். எப்போவுமே ஒரு மனிதனுக்கு ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், இருக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள், உடுத்துவதற்கு ஆடை, பருகுவதற்கு நீர், உண்ணுவதற்கு சோறு. அம்பரமே தண்ணீரே ஷோரே அவர் சொன்னது. முன்னாடியே ஆண்டாள் சொல்லி வச்சுட்டா அம்பரமே தண்ணீரே ஷோரே. எதுக்கு சொல்ல வந்த, பேசிற்றே பேசும் ஏக்ககண்டர்கள், எந்த தேசமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்ல கருத்து என்பது ஒன்று. ஆண்டாள் அன்னைக்கே சொல்லி வச்சா. எதுக்கு சொல்ல வந்த, நமக்கு ஒரு பிரதிஜைங்கிறது வரணும், நல்லது செய்யணும், நல்லதையே செய்யணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிரதிஜை, அந்த வவ் ரெசல்யூஷன் சொல்லிக்கிறா பாருங்கோ, அது ஏற்பட வேண்டும். இந்த பாசுரத்தில் இருக்கிறது அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும்னு. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணுறா, கண்ணனின் வீட்டுக்கு போயிடுறா. போகும்போது பார்த்தால் கண்ணன் அங்கே படுத்துட்டுருக்கான், முன்னாடி யார் யாரோ படுத்துட்டுருக்கா. யாருன்னு பார்த்தா மாமனார் நந்தகோபாலன் படுத்துட்டுருக்கார், பக்கத்தில் மாமியார் கவனிக்க வேண்டாவோ அவள் யசோதாதேவி படுத்துட்டுருக்கா, அந்த பக்கம் மைத்துனன், அந்த பக்கம் படுத்துட்டுருக்கார் பலராமர், நடுவில் கிருஷ்ணர். என்ன அழகா, அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய். இது வரைக்கும் கிருஷ்ணனை சொல்லியாச்சு. செம்பொற்கடலடி செல்வா பலதேவான்னு பலராமரை எழுப்புறா. ஏன் ஆண்டாள் இந்த ஆர்டரில் எழுப்புறான்னு கேட்டால், கண்ணன் வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பகைத்து கொள்ளலாமா, முடியாது. எழுப்பும்போது இந்த ஆர்டரில் எழுப்பிடுறா. ஏன்னு கேட்டால், நம்ம பூர்வர்கள் ஒரு விஷயம் சொல்கிறா, கண்ணனின் பேரன் பிள்ளை பிரத்யும்னன், பேரன் அனிருத்தன். அனிருத்தன் ஒரு நாள் ராத்திரி தனியாக படுத்துட்டு இருக்கும்போது தான் பாணாசுரனின் பெண் உஷா நினச்சுண்டே இருக்கா. அவனை நினைக்கும்போது அவளின் தோழி சித்திரலேகா சொல்கிறா, கவலைப்படாத, அவனை நான் இங்கே இழுத்து நொந்துடுறேன்னு. அப்படியே மாய சக்தியினால் அப்படியே அலக்க தூக்கிண்டு வந்து விடுறா அனிருத்தனை. யார், கிருஷ்ணனுடைய பேரனை. இவா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் பாணாசுரன் பார்த்து பாணாசுரன் கிருஷ்ணனை போருக்கு அழைக்க இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டார்கள். எதுக்கு சொல்ல வந்தேன், ஆண்டாளுக்கு அந்த பயம், ஐயோ அங்கே கண்ணனின் பேரன் அனிருத்தன் தனியாக படுத்துட்டு இருக்கும்போது தூக்கின்னு போயிட்டாளே, அதனால் நம்ம இங்கே வணங்கக்கூடிய கண்ணன் தனியாக படுத்துக்கல, முன்னாடி நந்தகோபன் அப்பா ஸ்தானத்தில் காப்பதற்காக இருக்கிறார், மாதா வாத்சல்யத்துக்காக யசோதா பிராட்டி இருக்கா, கடைசியில் பலராமர் இருக்கார், எல்லாத்தையும் செம்பொற்கழலடி செல்வா வலதேவா ரொம்ப வீரனான பலராமர் இருக்கார், அதனால் கண்ணனை தைரியமாக நம்ம எழுப்பலாம்ங்கிற தைரியத்தில் எழுப்புறா. இது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து அனுபவிப்போம். இது ஒரு ஐதிஹ்யம். ஸ்ரீ அகோபில மடம் என்னும் மடத்தில் 42 பட்டம் அழகிய சிங்கராக எழுந்தருளியிருந்தார் ஸ்ரீமத் இஞ்சிமேட் அழகிய சிங்கர் என்னும் மகான். பெரிய மகான், பெரிய வித்வான். நம்ம பாரத பூமிங்கிறதே எத்தனை மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் இருப்பிடமாக இருந்திருக்கிறது. இஞ்சிமேட் அழகிய சிங்கர் காலத்தில் ஒரு விஷயம், மார்கழி மாதம், மார்கழி மாதத்துக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி உபன்யசிச்சுன்னு இருக்கார். சிஷ்யர்கள்லாம் உட்காந்துருக்கா. அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒருவர், அவருக்கு மனநிலை சரியில்லை, ஓடி வந்தார். எனக்கு ஆடையே இல்லை, ரொம்ப குளிருது, மார்கழி மாதம் வேற வரப்போகிறது, ஆடையே இல்லை சொன்னாராம். இவரோ சந்நியாசி துறவி, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர். ஆனாலும் நிருசிம்ஹனின் சொத்து, மாலோலரின் சொத்தை கட்டு நன்னா காப்பாற்றி கொண்டிருப்பவர் இந்த அழகிசிங்கர். அதனால் அவர் சொன்னாராம், கவலைப்படாதே. அவருடைய சிஷ்யரை பார்த்து சொன்னாராம், இந்த வேஷ்டியை அவருக்கு கொடு. அந்த அவர் சொன்னாராம், இல்லை இல்லை நான் கொடுக்குறேன், உள்ளே இருக்க ஒரு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னாராம். இவருக்கு நம்பிக்கை, அவர் கொடுப்பார்னு. ஆயிடுத்து, மார்கழி மாதமும் ஆயிடுத்து, அதாவது ஆரம்பிக்க போகுது. முதல் பாசுரம், ரெண்டாவது பாசுரம், இப்படி ஆயிண்டே வருது. 15 16 17 பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார். ஏன்னா அது 17 நாள், அழகிய சிங்கர் இருந்த நாள். 17 பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார். சொல்லும்போது அம்பரமே தண்ணீரே ஷோரே, சிஷ்யர்களுக்கு அர்த்தம் சொல்லணும். அம்பரம்னா என்ன, தண்ணீர்னா என்ன, ஷோருனா என்னன்னு. அம்பரம்ங்கிற வார்த்தை, ஆடைங்கிற வார்த்தை வரும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஒரு 17-20 நாளைக்கு முன்னாடி ஒரு மனநிலை இல்லா சரியில்லாதவர் வந்தாரே, அவருக்கு ஒரு வேஷ்டி கொடுக்குறேன்னு சொன்னேனே. சிஷ்யரை பார்த்து கேட்டார், கொடுத்தீரா? அப்போ அதான் அந்த சிஷ்யருக்கு ஞாபகம் வருது. நம்மளை மாதிரி அந்த சிஷ்யர் நிறைய விஷயங்கள் நம்ம மறந்து போய்டுறோம் பாருங்கோ, அந்த மாதிரி அந்த சிஷ்யர் மறந்துட்டார். ஐயோ கொடுக்க மறந்துட்டேனே, இப்போ என்ன, 1-2 கொடுத்துட்றேனாராம்.
அப்போது அந்த மூர்த்தாபிஷிக்தராய் எழுந்தருளியிருந்த மகான் இஞ்சிமேட்டழகேசிங்கர் கண்ணால ஜலம் விட்டாராம். ஐயோ, அவன் கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுத்து பாத்தியா? கேட்கும்போது கொடுக்காம இப்போ நான் 20 நாள் 30 நாள் கிருஷி 2 கொடுத்தா என்ன, 10 கொடுத்தா என்ன? ஐயோ, நான் பெரிய அபச்சாரப்பட்டுட்டேனேன்னு அழுதாராம். எதுக்கு சொல்ல வந்தேன், தானம்னு கொடுக்கணும்னு நினைக்கும் போது உடனே கொடுத்துடணும். இரு, ஒரு 2 மணி நேரம் யோசிச்சுட்டு கொடுக்கலாம்னா கொடுக்க மாட்டோம், ஏன்னா 2 மணி நேரம் யோசிக்கிறதுக்குள்ளே வேண்டான்னு தோணி போயிடும். அதனால் கொடுக்கும்போது அந்த தானத்தின் பெருமை தெரியணும்னா உடனே கொடுக்கணுமா? அதனால் கொடுத்து கொடுத்து அப்படி கையெல்லாம் நீண்ட வள்ளல் நம் ஆச்சாரியர்கள். அதை விட ஒரு வள்ளல் இருக்கிறான், ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜமாஸ்ரயேன்னு இன்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கு போனால் வரம் கொடுத்து 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 நீண்ட வள்ளல், அம்பரம் என்ன, ஷோர் என்ன, தண்ணீர் என்ன, இதெல்லாம் இருப்பிடத்திற்கு நாம் இருப்பதற்கு வேண்டுமென தேவைகள். ஆனால் அவர் கொடுப்பதோ மோக்ஷம். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம், வரம் கொடுத்து வரம் கொடுத்து நீண்ட கைகளாம் அவருக்கு. அதனால் வரம் ததாதி இதி வரதஹான்னு பேர். அதாவது வடமொழியில் வரம் கொடுத்து 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 பேர் பெற்றதால் அவனுக்கு வரதராஜன்னு பேர். ஆனால் என்ன ஒரு வியப்பு பாருங்கோ, வரதஹஸ்தம் கை வரதம் என்பதை காமிக்க வேண்டும், கொடுத்து கொடுத்து நீண்ட வள்ளல். இப்படி கையை வச்சுண்டால்தான் வரதஹஸ்தம்னு பேர். இப்படி கையை வச்சுண்டா அபயஹஸ்தம், பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்புக்க. இங்கே என்ன, காஞ்சிவரத்தில் அவருக்கு பேர் வரதராஜர், கை எப்படி இருந்திருக்கணும், இப்படி இருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு கை இருப்பது இப்படி, அதனால் வரதராஜர்னு பேர் இருந்திருக்கப்படாது, அபயராஜர்னு தான் பேர் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம பூர்வர்கள் சொல்லிட்டா அது வரதராஜன்தான். எப்படி இதுக்கு அர்த்தம் தெரியறதுன்னா, அப்பைய தீட்சிதர் என்னும் மகான், மகா அத்வைதி சிவபக்தர், பெரிய ஞானி, அவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஒரு அந்தணர், ஊர் முழுக்க தெரிஞ்ச அந்தனர், கார்த்தால மத்தியான சாயங்காலம் அந்தந்த சமயத்தில் வேள்வி செய்யக்கூடிய அந்தனர், பூநூல் தரித்தவர், ஒரு நாள் காவேரியில் தீர்த்தமாட போகிறார். தீர்த்தமாட போகும்போது அப்படியே அந்த பூநூல் காவேரியோடு அடிச்சுன்னு போயிடுறது. தெரு வழியாக வரார். இவர் அந்தணரே இல்லை என்று யாராவது பழிப்பாரோ? நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கின்றார். ஆதலால் இப்போது மறந்து போய் பூநூல் அந்த காற்றோடு சென்றாலும் இவர் அந்தணரே. அதுபோல் பகவான் பிராச்சீன காலத்திலிருந்து, சனாதன காலத்திலிருந்து வரம் கொடுத்து 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 நீண்ட வள்ளல், பிரஹ்லாதனுக்கு கொடுத்தார், துருவனுக்கு கொடுத்தார், பாஞ்சாலிக்கு கொடுத்தார், அம்பரீஷருக்கு கொடுத்து கொடுத்து நீண்ட கைகள். அதனால் பேரே அவனுக்கு வந்து கொடுத்து வரதராஜன்னு, வரதராஜன்னு பேர் வந்த அப்புறம் அவன் கையை இப்படி வச்சுண்டா என்ன, இப்படி வச்சுண்டா என்னன்னு அப்பைய தீட்சிதர் கேட்குறார். அதனால் வரம் கொடுத்தவர் பகவான், அந்த பகவானுக்கும் தன் அழகால் செலுத்துபவள் பிராட்டி. அந்த பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் என்று. அதனால் நாமும் அறம் செய்வோம், அறம் செய்ததால் இந்த உலகத்தை வாழ்விப்போம் என்று கூறுகிறேன். நன்றி.
திருவெம்பாவையின் 17வது திருப்பாட்டு செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம் நம் பாலதா என்று தொடங்குகிற சிவபரம்பொருளினுடைய அளப்பரிய கருணையை வியக்கிற மிகச்சிறந்த பாட்டு இந்த 17வது திருப்பாட்டு. வானத்து தேவர்கள் தேவாதி தேவர்கள் பலரும் சென்று சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்கள். எனக்கு நீ அதனைத்தா, இந்திரப்பதத்தைத்தா, மேலான உலகத்தைத்தா, நீண்ட ஆயுளைத்தா, மரணமில்லாத வாழ்க்கையைத்தா என்றெல்லாம் கெஞ்சி கிடக்கிறார்கள். ஆனால் தேவர்கள் பால் பெருமானுக்கு கருணை சிறிது கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வானத்து வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போய்விட்டிருக்கிறது என்று மாணிக்கவாசக பெருமான் கருதுகிறார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரா? விண் படித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்கிறது அருமையாக ஒரு தொடர். விண் படித்து என்றால் இங்கே இருக்கிறவர்களெல்லாம் உண்மை அன்புடையவர்கள் இல்லை, உண்மையாக என்னை நேசிப்பவர்கள் இல்லை, தன் தேவைக்காக என்னை வழிபடுகிறவர்களே தவிர என்பால் அன்பு செலுத்துகிறவர்கள் இல்லை என்று வேண்டாம் என்று வானத்தை படித்துவிட்டு இந்த மண்ணுலகத்தின் கண்ணே கால் தோய நடந்து வந்து மனிதர்களை ஆட்கொள்ளுகிற கருணையாளன் சிவன். அதைத்தான் இந்த பாட்டு மிக அழகாக சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? செங்கணவன் பால் சிவந்த கண்ணை உடையவனாகிய பெருமான் இன்னொரு தெய்வம். அதற்கடுத்தாற்போல் திசைமுகன் பால் நான்கு திசைகளிலும் நான்கு முகத்தை வைத்து கொண்டு எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற படைப்பு கடவுள் செங்கணவன் என்பவன் காத்தல் கடவுள். இந்த நான்கு முகங்களை உடையவனாக இருக்கிற பிரம்மதேவன் படைத்தல் கடவுள். அவர்களெல்லாம் வந்து கையேந்து எனக்கு இதைத்தான்னு கேட்கிறார்களா? கருணை பாலித்தானா என்றால் இல்லையா. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் வானத்து தேவர்கள் வந்து இந்திரன் முதலிய தேவாதி தேவர்களெல்லாம் வந்து தங்களுக்கு இன்னது வேண்டும் என்கிறார். தேவர்கள் பால் எத்தனையோ அவர்கள் கெஞ்சிய பொழுது அவர்களுக்கு காட்டாத அவர்களுக்கு தாராத கருணையை என்ன செஞ்சா? தேவர்கள் பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம். எங்கும் இலாததுன்னா யார் ஒருவரும் சிவபெருமானிடமிருந்து இத்தகைய இன்பத்தை பெற்றார்கள் என்று சொல்லக்கூட கேட்டதில்லை. அப்படிப்பட்ட இன்பத்தை நம் பாலதா. பெண்களே, நம்மை ஒத்திருக்கிற ஒன்றுக்கும் பற்றாத இந்த சின்ன சிறுமிகளாகிய நமக்கு கிடைக்குமாறு பெருமான் இந்த நில உலகத்திலே வந்து இந்த திருக்கோயிலிலே எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கிறான். எப்படி? செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதது ஓர் இன்பம் நம் பாலதா. யாருக்கும் கிடைக்காத இன்பம் நமக்கு கிடைக்குமாறு என்னென்ன? கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. அவனுடைய இன்பத்தை நமக்கு தருகிறவள் யாரென்றால் அவன் பாகம் பிரியாத பைந்துடியாக இருக்கிறவளாகிய உமையம்மை. அந்த சக்தியை வியந்தது என்றுதான் திருவெம்பாவைக்கு குறிப்பு எழுதுவார்கள். அப்படி கொங்குன் கருங்குழலி என்றால் தேன் உண்ணுகிற தன்மையுடையதாகிய வண்டுகள் மொய்க்கின்ற குழலை உடையவளாக இருக்கிற கரிய நீண்ட குழலை உடையவளாக இருக்கிற உமையம்மை. அப்படி கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. கோதுன்னா ஒரு பழத்தை பிழிகிறோம். பிழிகிற நேரத்தில் அதனுடைய சக்கையும் சாரும் இருக்கிறது. சாற்றை தனியாக எடுக்கணும்னா வடிகட்டுகிறோம், நல்ல சாறு அடியிலே போய் விடுகிறது. மேலே இருப்பதாக இருக்கிற சதைப்பகுதிகளை குப்பைன்னு தூக்கி எறிகிறோம் இல்லையா? இறைவன் மனிதர்களை கோதாட்டுகிறான் என்றால் தேவையற்ற பகுதிகளை அகற்றிவிட்டு தூய்மையுடைய பகுதியை நோக்கி நம்மை நடையிட்டு செல்லுவதைத்தான் கோதாட்டுதல் அல்லது சீராட்டுதல் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்வார்கள். இங்கே பெருமான் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. நம் தம்மை கோதாட்டின்னா குற்றங்களிலிருந்து நம்மை நீக்கி. அதை எப்படி செய்கிறான் தெரியுமா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி. திருவிழா காலங்களில் பார்த்தால் 10 நாள் திருவிழா என்றால் அது சைவக்கோயில் வைணவக்கோயில் முருகப்பெருமான் கோயிலில் எல்லாம் பெருமானை தேரில் வைத்து கொண்டு இல்லையென்றால் சப்பரத்தில் வைத்து கொண்டு தோளிலே தூக்கி கொண்டு
அந்த நாலு வீதிகளிலே வளமாக வருவார்கள். பத்து நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஏறி பெருமான் வந்து காட்சி தருவான். எதற்கு அந்த காட்சி என்று கேட்டால், இந்த தெருவிலே இருந்த ஒருவன் 30 ஆண்டு காலம் வந்து என்னை வழிபட்டான், எனக்கு எல்லாம் செய்தான், திருப்பணிகள் செய்தான், இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே கிடக்கிறான், கோயிலுக்கு நடந்து வந்து என்னை தரிசிக்க முடியவில்லையேன்னு வாடி கிடக்கிற அவனை 40 ஆண்டு எனக்கு பணி செய்தவனுக்கு காட்சியை அவன் வீட்டு வாசலில் சென்று நான் தருகிறேன் என்கிற கருணையை காட்டத்தான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஒரு ஒரு வீடாக வந்து நிற்பான், அந்தந்த வீட்டிலேருந்து கொண்டு போய் ஒரு பிரசாதத்திட்டு நீட்டுவாங்க, அர்ச்சனை காட்டுவார்கள், வாங்கி உடைத்து தீபாராதனை காட்டி கொண்டு வந்து தருவார்கள். அது ஒரு பொருள், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்னு. இன்னொன்று, நம்முடைய மனம் இருக்கிறதே உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்து கோயிலுக்குள்ளே பெருமான் எழுந்தருளி வருவான் என்பது தத்துவ பொருள். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன பண்ணுவானா, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, தன்னுடைய சிவந்த தாமரைப்பு போன்றிருக்கிற திருவடிகளை நமக்கு தந்துன்னா திருவடி சூட்டி கருணை பாலித்த அடி என்பதே கருணையை குறிப்பிடுகிற ஒரு குறியீட்டு சொல் சைவத்தில். எனவே இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் காட்டி என்ன செய்வானா, அந்த பெருமான் எழுந்தருளும் அப்படிப்பட்ட அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை அழகிய தோற்றமுடையவனாகிய மன்னர்க்கு மன்னனை அடியோங்கட்கு ஆரமுதை அவன் திருவடிகளில் அன்பு பூண்டார்க்கு கிடைத்தற்கரிய அமுதமாக இருக்கிற பெருமானை ஆரமுதை நங்கள் பெருமானை நம்முடைய தலைவனாக இருக்கிறவனாகிய சிவபெருமானை பாடி வாருங்கள் பெண்களே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். அப்படி பாடுவதன் மூலமாக நமக்கு புது நலங்கள் வந்து சேரும் என்பதை உணர்ந்தவாறு பெண்களே நீங்கள் சென்று நீராடுங்கள் என்று அம்மையப்பராக முதலில் குளத்தை பார்த்து மேகத்தை பார்த்து மழைதா என்று கேட்டுவிட்டு அவன் நம் பொருட்டு விண்பழித்து மண் புகுந்து நம்மை ஆட்கொள்ளுகிற கருணையாளன், அவன் திறம் நினைந்து நீராடுங்கள் என்று சொல்லி நம்மை பெருமானினுடைய திருவடி நோக்கி ஆற்றுப்படுத்துகிற அற்புதமான திருப்பாட்டு இந்த செங்கணவன் பால் என்று தொடங்குகிற இனிமையான இந்த 17ஆம் திருப்பாட்டு. சுவாரஸ்யமான சம்பவம், 1000 வருடங்கள் ஆயிடுத்து, கிட்டத்தட்ட 1000-க்கு 3-4 வருஷம் கம்மின்னு வச்சுக்கோங்கோ, எம்பெருமானார் அவதரித்து ராமானுஜர் இந்த பூவுலகத்துக்கே தனிமை ஜெகதாச்சாரியராய் எழுந்தருளி இருந்த மகான். ஸ்ரீரங்கத்தில் நடந்துன்னு போவார், அவர் ஸ்ரீபாஷ்யம்லாம் எழுதியிருக்கார், ஆனால் சொல்லுவது சாந்தோக்கிய உபனிஷத் ஜீயர், கேனோ உபனிஷத் ஜீயர்னு சொல்கிறதில்ல, திருப்பாவை ஜீயர் தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அவர் வாழ்க்கை முழுக்க வாய் மணக்க எப்போதும் திருப்பாவை தான் ஜபித்து கொண்டே போவாராம். அன்னைக்கு வாயால் சொல்லிட்டு போனார், சொல்லிட்டு போயிருக்கார், யாருக்கும் தெரியாத அவர் என்ன பாசுரம் சொல்கிறாருன்னு. ஒரு வீட்டுக்கு போகிறார், யார் வீடுனா தன்னுடைய ஆச்சாரியர் பெரிய நம்பியின் வீடு. பெரிய நம்பிக்கு ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு குணவதி, அவளுக்கு அத்துழாய் அப்படின்னு பேர். அந்த அத்துழாய் உள்ளேந்து வரா, ஏன்னா இவர் கதவை தட்டுறார், இவர் கதவை தட்டுறார், உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கார், உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் நப்பின்னாய் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே அவர் சொல்லும்போது கதவுக்கு அந்த புறம் ஆச்சாரியரும் அவரோட பொண்ணு அத்துழாயும் இருக்கா. அத்துழாய் அப்பா நான் போறேன்னு சொல்கிறா, நப்பின்னாய்னு சொல்லும்போது அந்த பெண்ணு நடந்து வரா. கந்தம் கமழும் குழலின்னு இவர் வாயால் மனசால் நினச்சிட்டு இருக்கார். அப்போ அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவள் கூந்தல்லேருந்து மனம் ஜன்னல் வழியாக வந்து மூக்கில் படுறது. என்னமோ இவர் படிக்கிற பாசுரமோ நினைக்கிற பாசுரத்துக்கும் அர்த்தம் அப்படியே எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக தெரிகிற மாதிரி. தமிழ்நாட்டு சிவாலயங்களில் கால பழமையுடைய சிவாலயங்கள் 70 அல்லது 76, 78 இருந்தது என்று பல குறிப்புகள் நம்முடைய பெரியவர்களாலே பதிவு செய்ய பெற்றிருப்பதை நான் படித்து அறிந்திருக்கிறேன். என்றைக்கு தோன்றிற்று என்று தெரியாத
கால பழமையுடைய திருத்தலங்களில் தில்லை சிதம்பரத்தை சொல்வார்கள், திருவாரூர் பூங்கோயிலை சொல்லுவார்கள், அதுபோல திரு அண்ணாமலையை சொல்லி காட்டுவார்கள். அண்ணாமலை என்கிற சொல்லுக்கு நெருங்க முடியாத மலை, எட்ட முடியாத மலை, உயர்ந்து தோன்றுகிற மலை என்று பெயர். அண்ணாத்தல் என்றால் அப்படி தலையை தூக்கி பார்த்தல்னு பொருள். அதற்கு அப்படிப்பட்ட அண்ணாமலை மலையே சிவலிங்கமாக இந்த திருத்தலத்திலே இருக்கிறது என்பது கருத்து. அதைத்தான் இறைவனாக வணங்கியிருக்கிறார்கள். பின்னர் தான் கோயில் கட்டி சிவலிங்க திருமேனியை எழுந்தருளப் பண்ணி இருக்கிறார்கள் என்று கூட ஒரு வரலாறு உண்டு. இன்றைக்கும் அதனால்தான் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை கார்த்திகை நாளிலே நம்மாலே பார்க்க முடிகிறது.